a great pleasure to meet you all again. So a long gap ஆயிடுச்சு, like around 7-8 months I could not do a casual talk series. அது ஏன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். We are blessed with a beautiful angel. Her name is Siona Ruvalan. So கத்தர் எங்கள் மேலே அவ்வளோ அன்பாக இருந்தார், எங்களுக்கு இந்த ஜேர்னியை வந்து ஆசீர்வச்சு கொடுத்தாரு. டஃபஸ்ட் பார்ட் நிறைய இருந்தது, பட் எல்லாத்துக்கும் மேலாக அவர் எங்களோட கூட இருந்ததுனால இதை ஈஸியாக கடந்து போகவும் அவருடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறவும் அவர் கிருபை செய்தார். ஸோ இப்போ நம்ம வந்து கேஷுவல் டாக்ஸ் நெக்ஸ்ட் சீரீஸ்க்குள்ளே போகலாம். அதில் வந்து எதை பற்றி நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இந்த 10 மந்த்ஸ் ஜேர்னியில் வந்து கத்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மிராக்கிள் சீரீஸ். ஸோ இது வந்து எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இதை ஏன் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கைக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி நான் வந்து இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சங்கீதம் 34:15 என்ன சொல்லியிருக்குதுன்னா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி திறந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வசனம் எதுக்காக அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, லாஸ்ட் நவம்பர் நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து தாட் வில் பிளான் ஃபார் த செகண்ட் பேபி அப்படிங்கிறது எங்களுடைய மனதில் வந்து ஒரு தாட் ப்ராசஸ்ஸாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து ஒரு நாள் ஜஸ்ட் ப்ரேட் ஆண்டவரே, நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேபிக்கு உங்ககிட்ட நாங்கள் ரொம்ப போராடி கேட்டோம், எங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க, ஆசீர்வதிச்சிங்க. இந்த செகண்ட் பேபிக்கு வந்து நாங்கள் உங்ககிட்ட போராடாதல, உங்களுக்கு எப்போ சுத்தமோ அப்போ எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நானும் அவளும் கை கோர்த்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் அதை விட்டுட்டோம். வி லெஃப்ட் டு த காட்ஸ் டைம். வி நெவர் தாட் இட் வில் ஹேப்பன் இன் த வெரி நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிறது எங்களுக்கு தோணவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லி எல்லாம் போயிட்டே இருந்ததுனால நாங்கள் அதை இதை பற்றியுமே யோசிக்கல. டிசம்பர் மாதம் வந்து ஹஸ்பண்டோட பிரதருக்கு வெட்டிங் இருந்து, ஸோ நாங்கள் சென்னை போயிருந்தோம். அங்கேயும் எங்களுக்கு நிறைய ஒர்க் எல்லாம் இருந்ததுனால அப்படியே ரொம்ப பிஸியாகவே இருந்துச்சு. ஸோ பிஸியாக இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது நான் எதை பற்றியுமே யோசிக்கலை. நான் என்ன நினச்சேன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடத்தி விட்டுட்டே இருந்தேன். லைட்டாக ஒரு டிசினஸ், அப்புறம் லைட்டாக வாமிட்டிங் சென்சேஷன், இப்படிலாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அந்த ப்ராசஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஈனோ குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கலக்கத்துக்கு போனேன். ஆனால் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, இல்லை ஈனோ வேணா சோடா குடி சரியாயிடும் அப்படின்னு. ஸோ அதில் கூட ஆண்டவர் ஸ்கிப் பண்ணி விட்டார். ஸோ எங்களுக்கு தெரியாது, நான் பேபி இஸ் ஃபார்மிங் இந்த ஊம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. பட் ஆண்டவர் வந்து எல்லா விஷயத்துலையும் அவர் ப்ரொடெக்ஷனை கொடுத்தாரு. ஒரு டிடிஎஸ் ஜேர்னி உங்களுக்கு தெரியும், நாங்கள் காரில் தான் போனோம். இங்கேருந்து போனதும் சரி, அங்கேருந்து வந்ததும் சரி, பெரிய ஜேர்னி. ஒரு 14 hours பர் டே வி ஹாவ் டு ட்ராவல். அதுவும் இல்லாமல் அங்கே சென்னைக்குள்ள வெட்டிங்க்கு நான் அங்கங்கே போக வேண்டி இருந்தது, நிறைய பிளேசஸ், அப்புறம் ஸ்டெப்ஸ் அப் அண்ட் டவுன், இஷ்டத்துக்கு ஏறி இறங்குனது, அப்படியே வந்து டயர் சம்மாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் ஜேர்னி முடிஞ்சு நாங்கள் நாகர்கோவில் வந்து சேர்ந்தப்போ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கஷ்டமாக இருந்தேன்னா நானும் கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ணி, யூஸ்வலாக நான் அவ்வளோ நேரம் ட்ரைவ் பண்ண மாட்டேன். அன்னைக்கு எனக்கும் கஷ்டமாக இருந்தால் நான் நினச்சேன் எனக்கு தூக்கம் தான் வருதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே படுத்து தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து திரும்பியும் அந்த டயர்ட்னஸ் என்னை விட்டு போகவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ரொம்ப டிசீனஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் சரி ஒர்க் அவுட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ். எங்களாலேயும் நம்ப முடியல. நான் வந்து யோசிச்சு பார்த்தேன், இந்த கடைசி 45 days நான் என்னெல்லாம் பண்ணேன், ஆனால் எல்லாத்துலேருந்தும் ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனால் ஃபஸ்ட்டு பேபி கன்சீவ் ஆகும்போது அங்கே போகாமல் இங்கே போகாமல் அங்கே நடக்காமல் இங்கே நடக்காமல் அப்படி இப்படின்னு இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு அப்படியெல்லாம் இருக்கணும் ட்ரை பண்ணி அப்படியெல்லாம் நடந்து. ஸோ எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த வசனம் அதுக்காக தான், நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து கேட்கும்போது அவர் கரெக்ட் டைமில் கொடுப்பார். இந்த சித்தம் ஃபர்ஸ்டில் மட்டும் அப்ளிகபிள் ஆகலை, என்றைக்கு பிறக்கணுங்கிறதுலையும் அது அப்ளிகபிள் ஆச்சு. ஸோ நம்ம டைரெக்டாக லாஸ்ட்டுக்கு போயிடலாம். இடையில உள்ள ஸ்டோரிஸ் வந்து நெக்ஸ்ட் வர அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ எங்களோட டேட் வந்து ஆல்மோஸ்ட் ஆன் August 1st அப்படிதான் கொடுத்துருந்தாங்க.
அது அதுக்கு இடையில ரொட்டீனாக செக்கப்ஸ் அப்படிலாம் போயிட்டு இருந்தோம். ஸோ ஜூனில் வந்து லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீக் வந்து நாங்கள் செக்கப் போயிட்டு வந்திருந்தோம். அப்போ எல்லாம் குவைட் நார்மல், எல்லாமே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் எனக்குள்ளே வந்து ஒரு இன்னர் தாட் சொல்லிகிட்டே இருந்துச்சு, பேபியோட ஹெட்டு கீழே தான் இருக்குது, அதுதான் உனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. நான் வந்து வீட்லேயும் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், டாக்டர்கிட்ட சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மாக்கிட்ட நான் திரும்ப திரும்ப சொன்னேன், இது கீழே தான் இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் சரி ஓகே நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து நார்மலாக சரி நடந்தால் சரியாயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி, ஏன்னா இன்னும் ஹெட் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி நாங்களும் அதை அப்படி தட்டி கழிச்சு போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் வந்து 28th நினைக்கிறேன், 28th ஆஃப் ஜூன். ஸோ எனக்கு அன்னைக்கு வந்து ஃபுல் டே பயங்கரமாக ஒர்க் இருந்துச்சு, நிறைய இன்டர்வியூஸ் எடுக்க வேண்டியிருந்து, ஆஃபீஸ் ஒர்க் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப டயர்டு. ஈவினிங் லாக் ஆஃப், 7:00 லாக் ஆஃப் பண்ணும்போது என்னோடய ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்க முடியாத லெவலுக்கு அவ்வளோ டயர்ட்னஸ் இருந்துச்சு. எனக்கும் நடக்க முடியும், பயங்கர பெயினாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி கான்ட்ராக்ஷன்ஸ் பெயின். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கான்ட்ராக்ஷன் பெயின் வந்திருந்ததுனால எனக்கு அது புரிஞ்சுது, இது வந்து ஏதோ கான்ட்ராக்ஷன் பெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். நான் மாற்றி மாற்றி அம்மாட்டையும் சொல்லுவேன், ஹஸ்பண்டையும் சொல்லுவேன், மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தேன். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. அப்போது எங்கள் அம்மா சொன்னாங்க, நாளைக்கு நம்ம செக் பண்ணிடுவோம், எதுக்கும் ஹாஸ்பிட்டல் போய் ஏன் நம்ம வச்சுருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஹஸ்பண்டும் சரி போய் பார்த்துடலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போனோடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை வி கேன் நாட் அலோ யூ டு கோ ஹோம், நீங்கள் வந்து இன்றைக்கி அட்மிஷன் போட்டுருணும், என்னென்னு பார்க்கணும், பெயினுங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திரும்ப ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஃப்ளூயிடு வந்து கம்மியாகிடுச்சு, ஸோ ஃப்ளூயிடு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா பேபியை நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் டைம் ஆகலை. அங்கே இருக்கும்போது நான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னாண்ட ஒரு இவ்வளோ சீக்கிரம் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கும் போது என்ன கேட்டோன்னா, ஆண்டவர் உமக்கு சித்தமான நேரத்திலும் சித்தமான நாளிகையிலையும் அந்த குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு தான் நாங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்ருந்தோம். வீட்டில் எல்லாருமே குடும்பமாக அதுக்கு தான் ப்ரேயர் பண்ணோம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு அங்கே லேபர் வார்டில் இருக்கும்போது பெருசாக தெரியல, ஆனால் டைம் போக போக எனக்கு வந்து ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துச்சு, ஒருவேளை நாளைக்கு குழந்தை பிறந்துருமோ அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. அதனால் நான் என்னென்னா இது ஃப்ளூயிட் அடைச்சி முடிச்சதுமே நான் சொன்னேன், ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க ஃப்ளூயிடுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அது ஒரு 9:30 கம்ப்ளீட் ஆச்சு. உடனே நான் சொன்னேன், என்ன ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க, என்னை லேபர் வார்டில் வைக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா அடுத்த நாளே வந்து எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம், அதனால நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்குள்ளே எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, இல்லை இல்லை நீயா ப்ரெஸ் பண்ணாத, டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அப்படி இருக்கட்டும். சங்கீதம் 34:8 வசனம் திரும்பியும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, கத்தரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகுதுல அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த வசனம் திரும்பி எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா நான் அண்டர்ட்ட சொன்னேன், அப்பா உங்கள் சித்தம் தான்ப்பா, நீங்கள் தான் என்னோடய நேபர், இத்தனை நாள் நீங்கள் தான் நடத்திட்டு வந்தீங்க, எனக்கு எந்த மரண கண்ணியும் வரக்கூடாது, என்னோடய குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ டைம் பாஸ் ஆச்சு, எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நார்மலாக இருந்து எல்லாருமே செக் பண்ணாங்க, ஃபீட்டல் ஹார்ட் பீட்டு என்னோடது எல்லாமே நார்மலாக போயிட்டு இருந்தது. திடீர்னு மார்னிங் ஒரு 4:00 இருக்கும்போது ஃபீட்டலோட ஹார்ட் பீட்டில் ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் வேற ஒரு நர்ஸ் தான் வந்தாங்க, திடீர்னு அந்த ஹெட் நர்ஸ் வந்து பந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, மற்ற நர்ஸ் யாருமே அதை கண்டுபிடிக்கல, இவங்க வந்தோடனே கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபீட்டல் ஹார்ட் பீட்டில் ப்ராப்ளம் இருக்குது, இனிமேல் வச்சுட்டுருக்குது டேஞ்சர், அதனால் நான் இப்போ உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொன்னேன், ஏன் அவசரப்படுத்துறீங்க, வெயிட் பண்ணுங்கள், எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ டாக்டர் வந்துட்டாங்க, உடனே 5:00 டாக்டர் வந்துட்டு சொன்னாங்க, ரொம்ப வேரியேஷன் இருக்குமா, யூஸ்வலாக வந்து 120 to 180 தான் இருக்கணும், ஆனால் இது வந்து 120 கீழே வருது, 105 வருது, திடீர்னு 180 போகுது, ஸோ 160 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும், இது வந்து ஒரு ப்ராப்பராகவே இல்லை. அப்போ தான் திடீர்னு நர்ஸ் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்து சொன்னாங்க, கார்டும் வந்து சுற்றி இருக்குது கழுத்தில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஸோ அதனால கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும். நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு 1 hour தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். 1 hour மட்டும் தாங்க, அதுக்குள்ளே இது சரியாயிடுச்சுன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் ஸோ உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணது, ஹஸ்பண்ட் எல்லாருமே உடனே கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டிலேருந்து. வந்து நிற்க
இருக்கும்போது நானும் எனக்கும் கொஞ்சம் தைரியம் இருந்தேன். ஆனால் திடீர்னு என்னாச்சுன்னா 100 ஹிட் ஆச்சு. அதை நான் ஸ்க்ரீனில் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கு வழி இல்லை. டாக்டர் என்ன சொன்னாங்க, யூ ஹாவ் டு சேவ் த பேபி. 90 கீழே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாலும் பேபியை சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது நான் சொன்னேன், எனக்கு பயங்கர பிபி இருந்துச்சு, ஆனால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஆண்டவர் கருத்தில் கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் ஏதோ ஒரு சித்தத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணுறீங்க, என் பிள்ளைய சேவ் பண்ணி எனக்கு பத்திரமா கொடுங்க. ஒரே ஒரு விஷயம்தான், ஏன்னா பேபி வந்து 34 தான் ஆயிருந்துச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ப்ரீத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம், ஸோ வந்து என்ஐசியூவில் தான் வைக்கணும் அப்படின்னு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன், ஏசப்பா எனக்கு நீங்கள் பேபி இப்போ பறக்க தந்தீங்கன்னா பேபி பறந்து அங்கே நார்மலாக ரெகுலர் செக்அப் 30 பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு பேபி என் கையில் வேணும். அதுக்கு நீங்கள் வந்து பேபியை ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இப்போவே எல்லாம் நடக்கிற பேசுங்க அப்படின்னு சொல்லி இதை ஒன்று தான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆப்ரேஷன் வந்துச்சு. 5:15, 5:30 ரெடி பண்ணாங்க, ஆப்ரேஷன் தியேட்டர் கொண்டு போனாங்க. 5:59 ஆப்ரேஷன் முடிஞ்சு பேபியும் பிறந்துச்சு. ஆனால் பேபி பறந்த உடனே அது வந்து அழுது சத்தத்தை கேட்டோடனே எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த சத்தத்தை கேட்டோடனே ஐ தேங்க் காட், எனக்கு அந்த இடத்துலேயே ஜீசஸ் அப்படின்ட்டு கத்திட்டேன். ஏன்னா அவ்வளோ பெரிய சந்தோஷம். எல்லாருமே வந்து பேபிக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அது இல்லாமல் நார்மலாக அது அழுது எல்லாத்தையும் உடனே வந்து பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஈவன் அந்த கார்டு வந்து கழுத்தில் சுற்றி இருந்தது கூட காமிச்சாங்க, ரொம்ப டைட்டாக இருந்து எனக்கே பார்க்க பாவமாக இருந்தது. அப்போ எவ்வளோ பிள்ளை கஷ்டப்பட்டுருக்கோம் உள்ளேருந்து அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருந்து. ஆனால் அவ்வளோ பெரிய போராட்டம் வந்த பிறகும் ஆண்டவர் எல்லாத்துல எங்களை தூக்கி எடுத்து ஜெயத்தை கொடுத்தாரு. அவருக்கு கோடான கோடான நன்றி. எந்த இக்கட்ல இருந்து நீங்க ஆண்டவரை நோக்கி ஒரு வார்த்தை ஏசப்பான்னு கூப்பிட்டா போதும், அவர் வந்து எவ்வளோ பெரிய இக்கட்டுனாலும் அதுல இருந்து திருப்பி கொண்டு வந்துருவாரு. இன்னொரு விஷயம், நமக்கு வந்து சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையில தராரு அப்படின்னா, இந்த குழந்தைய நாங்க வந்து இந்த டைமுக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நாங்க கேட்கல, உங்க சித்தமான டைம்ல நீங்க எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்டோம், அவர் தந்தார். அவர் தந்ததுல எந்த பிரச்சனையும் இல்லாம அதுக்கு ஏற்ற டைம்ல அதை பத்திரமா அழகா நம்ம கையில தர்றது அவருடைய முழு பொறுப்பு. அவ்வளவு நேரமும் அந்த நர்ஸ் வரல, டாக்டர்ஸ் வந்து 4:00 வரைக்கும் அந்த நர்ஸ் வரல, வேற ஒரு நர்ஸ் தான் வந்தாங்க. லாஸ்ட் ஒரு 7th இருந்து ப்ரேயர் பண்ணும்போது என்ன அறியாமலே நான் ப்ரேயர் பண்ணது, எனக்கு ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸுக்கு உங்களே ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன அறியாமல் தான் நான் அதை டெய்லி ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். நான் அதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய இந்த 10 நடந்தது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா அவ்வளவு அழகாக ஆண்டவர் நடத்திருக்காரு, நடத்தி கொண்டு வந்து இந்த நாளில். ஸோ அரவுண்ட் 50 ஆயிடுச்சு சீவனா கூட. ஆண்டவர் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவளை அழகாக தீத்தி வழி நடத்தி நல்ல வந்து க்ரோத் கொடுத்து வளர்த்திட்டு கொண்டு வந்துட்டுருக்காரு. எனக்கும் பலத்தை கொடுத்தாரு, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இவ்வளோ நாள் சுகமாக இருக்க கிருபை செய்தாரு. எந்த மரணக்கண்ணிகள் எங்களை சுற்றி வரணுன்றிருந்தோ அதை எல்லாத்தையும் தகர்த்து போட்டு ஆண்டவருக்காக திரும்பியும் உங்கள் முன்னாடி வந்து நிற்க கிருபை கொடுத்துருக்காரு. ஸோ நாங்கள் சீக்கிரமாக யாஷன், சியோனா அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து உங்கள் கூட தேவனை ஆராதிக்க நாங்கள் வந்துடுவோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வி ஹாவ் 2 பியூட்டிஃபுல் ஏஞ்சல்ஸ். ஆண்டவருக்காக பாட, ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய இதுவே ஒரு சின்ன ஒரு குயர் பேண்டாக மாறும். அது சீக்கிரமாக மாறும். அதற்காக நீங்கள்லாம் ஜெபித்து கொள்ளுங்க எங்களுக்காக. இவ்வளோ நேரம் இந்த காரியத்தை கேட்டதற்காக உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, இல்லை ஆண்டவர் தராரு இதில் பிரச்சனை வருது இதை எப்படி நான் சால்வ் பண்ணுறது, இப்படிலாம் பல கேள்விகள் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்புங்க. நீங்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டுட்டீங்க, அவர் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, உங்கள் சித்தப்படி உங்கள் டைமில் எனக்கு சேமி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த கவலையுமே பட வேண்டாம். எந்த பிளான் எந்த வாசல் அடைபட்டாலும் அவர் ஒரு புது வாசலை திறந்து அந்த வழியாக உங்களை போக பண்ணும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள், ஆண்டவர் செய்த நன்மைகள் பல இருக்குது. ஸோ ஒவ்வொரு எபிசோட்லேயும் இதை நம்ம பார்க்கலாம். நான் வந்து சியோனான் நேம் எப்படி வந்துச்சுங்கிறத பற்றியும் ஒரு பிளாக் எழுதியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் இந்த வீடியோ கூட கீழே அட்டாச் இருக்கும், நீங்கள் அதை போய் பாருங்கள்.
ஆண்டவர் எப்படி அந்த பெயரை சூஸ் பண்ணதுக்கும் எங்களுடைய வாழ்க்கையில செஞ்ச அற்புதத்துக்கும் எவ்வளோ பெரிய ஒரு கோயின்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் அதை வந்து செப்பரேட் சாட்சியா எழுதியிருக்கேன். ஸோ சூன் தட் வில் ஆல்சோ பி அ பார்ட் ஆஃப் தி எபிசோட். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக, உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பாரு. இஸ் அ மிராக்குலஸ் காட். He can do anything. Nothing is impossible to God. He will do miracles in your life. அது வந்து நம்மளால யோசிச்சு பார்த்து எழுத முடியாத அளவுக்கு மிராக்கிள்ஸ் நமக்கு செய்வார். அவ்வளோ மிராக்கிள்ஸ் இந்த 10 months இருக்கு. எனக்கே எப்படி நம்ம இந்த ஒரு எபிசோடில் முடிப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இதை நம்ம வந்து ஒரு சீரீஸாக போட்டு வந்து டிவைட் பண்ணி போடலாம் அப்படிங்கிறது என்னோடய தாட்டில் வந்துச்சு. எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் வந்து வர்ற எபிசோடில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் தேவன் உங்களோட இருப்பாராக. God bless you and be with you. Amen.